ஹாய் வியூவர்ஸ், இன்னைக்கு நடந்த முக்கியமான நிகழ்வுகளை பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். ஃபியூச்சர்ல நீங்க அட்டன் பண்ண போற டிஎன்பிஎஸ்சி, எஸ்எஸ்சி, ரயில்வே போன்ற தேர்வுகள்ல கேக்குற கரண்ட் அஃபேர்ஸ் க்வெஸ்சன்ஸ் நீங்க அட்டன் பண்றதுக்கு ரொம்பவே பயனுள்ளதா இருக்கும். சரிங்க, இன்றைய முக்கிய நிகழ்வுகளை பாக்கிறதுக்கு முன்னாடி, அருண் அகாடமி சேனலை இது வரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்க அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே கீழே இருக்கிற பெல் சிம்பலை பிரஸ் பண்ணுங்க. அப்பதான் நாங்க அப்லோட் பண்ற ஒவ்வொரு வீடியோவும் இமீடியட்டா உங்களுக்கு நோட்டிபிகேஷனா கிடைக்குங்க. சரிங்க, இன்றைய நடப்பு நிகழ்வுகள்ல முதல் கேள்வி என்னன்னா, மொரீஷியஸ் அதிபரான யார் தனது பதவியை ராஜினாமா செய்துள்ளார்? இதற்கான ஆன்சர் அமினா குரீப் பேக்கிங். மேலும் இவரை பத்தின சில தகவல் என்னன்னா, இவர் தனது கிரெடிட் கார்டு மூலம் ஆடம்பர பொருட்களை வாங்கி ஊழலில் ஈடுபட்டதை அடுத்து தனது பதவியை ராஜினாமா செய்தாருங்க. இவரது பதவி விலகல் மார்ச் 23 இருந்து அமலுக்கு வர உள்ளதுங்க. அமினா குரீப் ஆப்பிரிக்காவின் ஒரே பெண் தலைவர் என்பது குறிப்பிடத்தக்கதுங்க. மொரீஷியஸினுடைய தலைநகரம் போர்ட் லூயிஸ், பிரதமர் பிரவீன் ஜீக்நாத், நாணயம் மொரீஷிய ரூபாய்ங்க. அடுத்த கேள்வி, இன்ஃபார்மல் வேர்ல்டு ட்ரேட் ஆர்கனைசேஷன் மினிஸ்டீரியல் மீட்டிங், அதாவது முறைசாரா உலக வர்த்தக அமைப்பு அமைச்சரவை கூட்டம் மார்ச் 19 முதல் 20 வரை எங்கு நடைபெறுகிறது? இதற்கான ஆன்சர் நியூ டெல்லிங்க. மேலும் இதை பத்தின சில தகவல் என்னன்னா, இக்கூட்டத்தில் உலக வணிக அமைப்பை வலுப்படுத்துவது தொடர்பான கருத்துக்கள் பரிமாற்றம் செய்யப்பட்டனங்க. WTOவின் 11வது அமைச்சரவை கூட்டம் கடந்த ஆண்டு டிசம்பர் 10 முதல் 13 வரை அர்ஜென்டினாவில் உள்ள பியூனாரஸ் ஆஸ் என்னும் இடத்தில் நடைபெற்றதுங்க. WTOவினுடைய தலைமையகம் சுவிட்சர்லாந்துல இருக்கிற ஜெனீவால இருக்குங்க. இயக்குனர் ராபர்டோ அஸ்வேடோங்க. அடுத்த கேள்விங்க, 7th விமன் சயின்ஸ் காங்கிரஸ், அதாவது இந்தியாவில் 7வது மகளிர் அறிவியல் காங்கிரஸை தொடங்கி வைத்தவர் யார்? இதற்கான விடை ஸ்ரீ கேசரிநாத் திரிபாதிங்க. மேலும் இவரை பத்தின சில தகவல் என்னன்னா, இவர் மேற்கு வங்காளத்தின் ஆளுநர் ஆவாருங்க. மணிப்பூர் தலைநகர் இம்பாலில் நடைபெற்ற 105வது இந்திய அறிவியல் மாநாட்டின் போது அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்தில் பெண்களின் பங்களிப்பை அதிகப்படுத்த இவர் 7வது மகளிர் அறிவியல் காங்கிரஸை துவக்கி வைத்தாருங்க. அடுத்த கேள்விங்க, வாரணாசியில் உள்ள மந்தூதிகி ரயில் நிலையம் எவ்வாறு பெயர் மாற்றம் செய்யப்பட உள்ளது? இதற்கான விடை பனாரஸ் ரயில் நிலையம்ங்க. மேலும் இதை பத்தின கூடுதல் தகவல் என்னன்னா, இது வாரணாசி கான் ரயில் நிலையத்தில் இருந்து 4 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளதுங்க. அடுத்த கேள்வி, சஜிபு நொங்மா பன்பா சீராபா எந்த மாநிலத்தின் பாரம்பரிய திருவிழாங்க? இதற்கான விடை மணிப்பூர் மாநிலத்தினுடையதுங்க. மேலும் இதை பத்தின சில தகவல் என்னன்னா, இவ்விழாவானது மணிப்பூர் மக்களால் புது வருட பிறப்பாக கொண்டாடப்படுகிறதுங்க. இவ்விழா 2018 மார்ச் 18 அன்று கொண்டாடப்பட்டதுங்க. அடுத்த கேள்விங்க, 70% ஆதரவுடன் மீண்டும் ரஷ்யாவின் அதிபராக தேர்ந்தெடுக்கப்பட உள்ளவர் யார்? இதற்கான விடை விளாடிமிர் புதின். மேலும் இதை பத்தின சில தகவல் என்னன்னா, புதினுக்கு கடுமையான நெருக்கடியை தருவார் என்று பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட அலெக்சி நாவல்னி சட்ட பிரச்சனை காரணமாக இத்தேர்தலில் போட்டியிட முடியாமல் போனதுங்க. இதனால் புதின் மீண்டும் அதிபராக வாய்ப்பு உள்ளதாக அந்நாட்டு ஊடகங்கள் தெரிவித்துள்ளனங்க. இத்தேர்தலில் புதின் தேர்வானால் 4வது முறை ரஷ்ய அதிபராக பொறுப்பேற்பாருங்க. ரஷ்யாவினுடைய தலைநகரம் மாஸ்கோ, ரஷ்யாவினுடைய அதிபர் விளாடிமிர் புதின், பிரதமர் டிமித்ரி மெட்வெடவ், நாணயம் ரஷ்ய ரூபில்ங்க. அடுத்த கேள்வி, சீனாவின் நிரந்தர அதிபராக பொறுப்பேற்றவர் யார்? இதற்கான விடை ஜி ஜின்பிங். சீனாவினுடைய தலைநகரம் பெய்ஜிங், அதிபர் ஜி ஜின்பிங், பிரதமர் லீ கிகாங், நாணயம் ரென்மின்பி யுவான்ங்க. அடுத்த கேள்வி, பேரிடரால் ஏற்படும் ஆபத்தை குறைப்பதற்கான இந்தியா மற்றும் ஜப்பான் ஆகிய இரு நாடுகளைச் சேர்ந்த வல்லுநர்களின் கூட்டம் மார்ச் 19 முதல் 2 நாட்கள் எங்கு நடைபெற உள்ளது? இதற்கான விடை நியூ டெல்லிங்க. மேலும் இது பத்தின சில தகவல் என்னன்னா, உலகின் அதிநவீன தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி நிலநடுக்கத்தினால் ஏற்படும் அபாயங்களை குறைப்பதற்கான வழிமுறைகள் கலந்தாலோசிக்கப்பட உள்ளனங்க. அடுத்த கேள்வி, முன்னாள் குஜராத் தலைவர் ஆனந்திபென் பட்டேலின் சுயசரித புத்தகத்தின் பெயர் என்ன? இதற்கான விடை கர்ம யாத்ரிங்க. மேலும் இவரை பத்தின சில தகவல் என்னன்னா, இவர் தற்போது மத்திய பிரதேசத்தின் ஆளுநராக உள்ளாருங்க. இப்புத்தகத்தை எழுதியவர் அமேயா ஆட்கருங்க.
அடுத்த கேள்வி ஃபைன், அதாவது ஃபெஸ்டிவல் ஆஃப் இன்னோவேஷன் அண்ட் ஆண்டர்பிரினர்ஷிப், அதாவதுங்க புதுமை மற்றும் தொழில் முனைவோர் விழா யாரால் துவங்கப்பட்டது? இதற்கான விடை ஸ்ரீ ராம்நாத் கோவிந்த்ங்க. இவர் இந்திய குடியரசுத் தலைவருங்க. மேலும் இதை பத்தின சில தகவல் என்னன்னா, புதிதாக தொழில் முனைவோரின் கருத்துக்கள் மற்றும் கண்டுபிடிப்புகளை அங்கீகரிக்கவும் அவர்களுக்கு தக்க சன்மானம் அளித்து ஊக்குவிக்கவும் இவ்விழா ராஷ்டிரபதி பவனில் தொடங்கப்பட்டதுங்க. அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்துறை, இந்திய அரசு மற்றும் தேசிய கண்டுபிடிப்பு அறக்கட்டளை ஆகியவை இணைந்து இவ்விழாவை நடத்துகின்றனங்க. March 19 to 23 வரை இவ்விழா நடைபெறுங்க. அடுத்த கேள்விங்க, பாரத ஸ்டேட் வங்கி தற்போது ஏடிஎம் கார்டு செயலை கட்டுப்படுத்தும் வகையில் அறிமுகப்படுத்திய புதிய செயலியின் பெயர் என்ன? இதற்கான விடை எஸ்பிஐ குயிக் ஆப்ங்க. மேலும் இதை பத்தின சில தகவல் என்னன்னா, இச்செயலி மூலம் ஒருவர் தனது ஏடிஎம் கார்டின் ரகசிய குறியீட்டு எண்ணை மாற்றிக்கொள்ளலாம், இதேபோல் தவறான கையாளுதலை தடுக்க முடியும்னு சொல்லியிருக்காங்க. பாரத ஸ்டேட் பேங்கினுடைய தலைவர் ரஜினீஷ் குமார்ங்க. தலைமையிடம் மும்பைல இருக்குங்க. அடுத்த கேள்வி, மகளிர் தொழில் முனைவோருக்காக மத்திய அரசு கொண்டு வந்துள்ள புதிய இணையதளம் எது? இதற்கான விடை udayamsakhi.org. மேலும் இதை பத்தின சில தகவல் என்னன்னா, இந்த இணையதளத்தில் மகளிர் தொழில் முனைவோர் புதிதாக தொழில் துவங்குவதற்கு எவ்வாறு திட்டமிடுவது, புதிய கண்டுபிடிப்புகளை எவ்வாறு உற்பத்திக்கு கொண்டு வருவது, நிதி ஆதாரத்தை பெருக்குவது ஆகியவை குறித்த பயிற்சிகளும் வழிகாட்டுதல்களும் வழங்கப்பட்டு வருகிறதுங்க. அடுத்த கேள்வி, IMF அதாவது இன்டர்நேஷனல் மானிட்டரி ஃபண்ட், அதாவது சர்வதேச நிதியகத்தின் நிர்வாக இயக்குனர் யார்? இதற்கான விடை கிறிஸ்டின் லகார்டுங்க. தலைமையிடம் வாஷிங்டன் டிசியில இருக்குங்க. இந்திய வர்த்தகத்துறையின் செயலர் ரீட்டா தியோதியாங்க. அடுத்த கேள்வி, நிடாகஸ் கோப்பை முத்தரப்பு T20 கிரிக்கெட் போட்டியில் கோப்பையை வென்ற நாடு எது? இதற்கான விடை இந்தியாங்க. மேலும் இத பத்தின சில தகவல் என்னன்னா, இதில் தினேஷ் கார்த்திக் ஆட்ட நாயகன் ஆனாருங்க. வங்கதேசத்தை 4 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் வீழ்த்தி இந்தியா சாம்பியன் ஆனதுங்க. அடுத்த கேள்வி, இந்தியன் வெல்ஸ் போட்டியின் ஆடவர் இரட்டையர் பிரிவில் வெற்றி பெற்ற ஜோடி எதுங்க? இதுக்கான விடை ஜான் ஐஸ்னர், ஜேக் சாக்ங்க. அமெரிக்காவை சேர்ந்தவங்க. மேலும் இது பத்தின சில தகவல் என்னன்னா, இதில் மகளிர் இரட்டையர் பிரிவில் செக் குடியரசின் பார்போரா ஸ்ட்ரைக்கோவா தைபேவின் சூ வை சியோ இணை பட்டத்தை வென்றதுங்க. அடுத்த கேள்வி, 4th season ISL கால்பந்து போட்டியின் ஹீரோவாக தேர்வு செய்யப்பட்டவர் யார்? இதற்கான விடை பெங்களூரு அணியின் கேப்டன் சுனில் சேத்ரிங்க. மேலும் இதை பத்தின சில தகவல் என்னன்னா, இதில் கோல்டன் பூட் விருதை FC கோவா வீரர் பெர்ரான் கோரோமினாஸ் வென்றாருங்க. அடுத்த கேள்வி, ராணி கோப்பை கிரிக்கெட் போட்டியில் வெஸ்ட் ஆப் இந்தியா அணியை வீழ்த்தி கோப்பையை வென்ற அணி எது? இதற்கான விடை விதர்பா அணிங்க. மேலும் இதை பத்தின சில தகவல் என்னன்னா, முச்சதத்தை நெருங்கிய வாசிம் ஜாஃபர் ஆட்ட நாயகன் ஆனாருங்க. சரிங்க, இது வரைக்கும் நாங்க சொன்ன தகவல்கள் உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதா இருக்கும்னு நினைச்சீங்கன்னா லைக் பண்ணுங்க. அதே போல உங்க நண்பர்களுக்கும் பயனுள்ளதா இருக்கும்னு நினைச்சீங்கன்னா ஷேர் பண்ணுங்க. மேற்கொண்டு இதை பத்தின கருத்துக்களை கீழே கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. தேங்க்யூ.